நடிகர் விஜய்க்காக போடப்பட்டிருக்கக்கூடிய மேடையே ஆபத்தானதா? கிட்டத்தட்ட 175 அடி நீளத்திற்கு மிகவும் பிரம்மாண்டமாக அமைத்திருக்கக்கூடிய அந்த மேடை விஜய்கினுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் நடிகர் அஜித் விஜய்க்கு ஒரு பெரிய வாழ்த்து மடல் அனுப்பியிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பெரிய அப்டேட்டு, போலீஸ் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி, 300,000 மக்கள் வருவாங்க, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த 45 ஏக்கர் பத்தாது, கூடுதலாக 30 ஏக்கர் இடம் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சைடில் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ வாகன நிறுத்துமிடங்கள் இல்லாமல் போச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்? இதெல்லாம் கடந்து விஜயினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாநாடு பற்றி முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசாட்சி அமைக்கிறதுக்கு அவர் என்ன திட்டம் கையில் வச்சுருக்கார், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. வாங்க பார்க்கலாம் விஜயினுடைய மாநாடு பற்றிய முழு பார்வை. இது பிரசாத் சிக்னேச்சர். விசாலை, இந்த சாலையை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. விக்ரவாண்டி, இந்த இடத்தை பற்றிய முழு விவரம் எல்லாமே மக்கள் எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் அதிகமான அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த விசாலையில் போய் தான். ஸோ விஜயை பற்றி தேடி தேடி படிப்பவர்கள், விஜயினுடைய மாநாடு பற்றி அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுபவர்கள், தினந்தோறும் 1000 பேர் அந்த விசாலை நடக்கக்கூடிய அந்த மாநாட்டை எப்படி பந்தல் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை எப்படி அமைஞ்சிருக்குமோ அதே மாதிரியான ஒரு செட்டப்பை 234 தொகுதிகளிலையும் அவர் ஒரு 1000 பேரை, ஒரு தொகுதிக்கு 1000 பேர் அப்படின்னு கட்சிக்காரங்க கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா கூட கால்குலேட் பண்ணிப்பாங்க, அதுவே வந்து எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் 300,000 பேர் இந்த கூட்டத்துக்கு வருவாங்க. தமிழக வெற்றிக்கழகத்திற்கான கொடி, அந்த கொடியை வைக்கிறதுக்கு ஒரு குத்தகை எடுக்கப்பட்ட ஒரு நிலம், 10 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்திருக்காங்க. இந்த குத்தகை எடுக்கப்பட்ட நிலத்தை அதற்கு மேலே வந்து கொடியை பறக்க விடுறாங்க, வான் உயர பறக்க விடுறாங்க, பெரிய கொடி கம்பம் நடப்புறாங்க. இது தென் மாவட்ட மக்களுக்கு போகக்கூடிய எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வண்ணம், ட்ரெயினில் போனாலும் பார்க்கலாம், பஸ்ஸில் போனாலும் பார்க்கலாம், அப்படி ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. மாநாடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் 750 சிசிடிவி கேமராக்கள் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க, மழை வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. தரைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு 75,000 பேர் உட்காரக்கூடிய வகையில் பலகை போட்டிருக்காங்க. என்ன தான் தண்ணி வந்து நின்றா கூட அந்த இடத்துல உட்காரதுக்கான வாய்ப்பு, பிஜேபி மீட்டிங் மாதிரி அது ஆட்கள் இல்லாத கூட்டமாக உட்காந்து தலைவர் பேசுகிறத மற்றவங்க கேட்குற மாதிரியான சூழ்நிலை உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த மாநாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய். இப்போ ரஜினி வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு அப்படின்னா ஏசி சண்முகம் அவருடைய காலேஜை வாடகைக்கு எடுத்து அவருடைய பணத்தையே செலவு பண்ணி எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் அதில் 2-3 மீட்டிங்கை நடத்தி முடித்தார் நடிகர் ரஜினி. கமலஹாசனை பொறுத்தளவில் எவன் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் கட்சி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை நடத்த முயற்சி பண்ணதனுடைய விளைவு தான் மற்றவங்க எல்லாரும் கலண்டு ஓடினாங்க. இப்போது கமலஹாசன் திமுகவில் போய் தன்னை ஐக்கியப்படுத்திட்டார். இதே மாதிரியான நிலை விஜய்க்கு வந்துருமா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கும் இருக்குது. நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு பின் முரணாக அவ்வப்போது ஒன்று ஒன்று சொல்லி வருது, அது அவருடைய வழக்கம். என் தம்பிக்காக நான் வருவேன் அப்படின்னு, முதல்ல உனக்காக நீ போராடு, அதுக்கு பிறகு அடுத்தவனுக்காக நீ போராடலாம் ரைட்டா. உன்னைய வளர்க்குறதுக்கே நீயே ஒரு குடிகார கட்சி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்சிக்காக உழைக்க வேண்டும், உன்னை நீ வளர்த்துக்கொள், அதுவே போதுமானது, இல்லை அப்படியா கட்சியை கலைச்சிட்டு பேசாமல் படம் எடுக்க போயிடு. ஆனால் விஜயை பொறுத்தளவில் அவர் இந்த மாநாட்டில் வந்து என்ன பேச போகிறார், 2 மணி நேரத்திற்கு மேலே அவர் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஹவர்ஸ் பேசுகிறதுக்கான ஸ்கிரிப்டு விஜய்கிட்ட இருக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசிடலாம்,
ஆனால் 2 மணி நேரம் விஜயால் பேசிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. பட் இப்போது நியூஸில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் விஜய் வந்து 2 மணி நேரம் பேசுவார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தெரியல. அது அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் தான் அதை முடிவு பண்ணணும். ஆல்ரெடி ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு குட்டி கதை வச்சுருப்பார். அது பெரிய கதையாக சொன்னால் கூட 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடியாது. ஆனால் இது கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறதுனால திரு ஐயநாதன் அவர்கள் அந்த கட்சியில் தன்னை அங்கத்தினராக இணைத்திருக்கிறார். அவரிடத்துல ஒரு பத்திரிகையாளராக நம்ம கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதன் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் நிச்சயமாக மக்களுக்கான அரசை கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறார். நாம் தமிழர் கட்சியில் இதுக்கு முன்னாடி அவர் ஜாயின் பண்ணப்பையும் இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார். ஆனால் அந்த கட்சிக்கான தலைவர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த கட்சிக்குரிய வளர்ச்சி இருக்கும். திறந்த கல்வியாளர்களை அந்த இடத்துல வச்சுருக்கணும். நல்ல ஒரு மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்ச நபர்களை பக்கத்தில் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் புஜியானது மாதிரியான ஆட்கள் நபர்களை இந்த ஆட்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வேணால் செயல்படுவாங்க. அவங்களால அதை செய்ய முடியும். நீ வா இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு இருக்குது அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு வேணால் புஜியானதால் செய்ய முடியும். ஆனால் இந்த முக்கியமாக அந்த ஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரசியல் வியூகர் ஒரு இப்போ மும்பையில் இருக்கார். அவர் தான் வந்து பாமகவுக்கெலாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு வேலை பார்த்து கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் இந்த விஜய்க்கும் உள்ள என்றாகி பெரியாருக்கு மரியாதை செலுத்தினது எல்லாமே ஜான் சொல்லி தான் வந்து அவர் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் அரசியல் ஆலோசகர்கள் இருக்க வேண்டியது தான். ஆனால் நமக்குன்னு ஒரு கொள்கை இருந்தால் தான் மக்கள் உள்ளே வருவாங்க. ஸோ அந்த வகையில் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவர் வரிசையாக ரொம்ப காலமாகவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். நீட்டில் அனிதாவினுடைய மரணம் நிகழ்ந்தப்போ அனிதாவினுடைய வீட்டுக்கு நேரடியாக போயிருந்தார். தூத்துக்குடியினுடைய துப்பாக்கி சூடு நடந்தப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே போய் நின்றார். ரஜினியை வசை பண்ணவங்க கூட விஜய் வந்தப்போ வாழ்த்தி வரவேற்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் பார்க்கப்படுது. சென்னை பெருவெள்ளம் வந்தப்போ நிதி கொடுத்தார். ஆனால் இந்த திமுக சொம்புதூக்கிகளாக இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களுங்கிற பேர்லையே புதிதாக ஒரு கட்சி வருது அப்படின்னா அந்த கட்சி வரட்டும், அவங்க வந்து கொள்கைகளை சொல்லட்டும், சொன்னதற்கு பிறகு உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யுங்க. அதுக்குள்ளே வந்து எங்களை 4 யூடியூபர்ஸ் கூப்பிடுறாங்க, அவனுக்கு நான் பதில் சொல்லணும், உன் கொள்கை என்னென்னு சொல்லு, உன் கொள்கை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போடக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர்களும் இருப்பது தான் வேதனைக்குரியது. நம்ம பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சி அவங்க அவங்களுடைய கொள்கையை சொல்லிட்டு தான் மாநாடு நடத்தணுங்கிறது இல்லை. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, தமிழக வெற்றிக்கழகம், நான் மாநாடு வச்சிருக்கிறதே இந்த கொள்கையை பற்றியும் என்னுடைய கொடியில் இருக்கக்கூடிய 2 யானைகள் அதில் இருக்கக்கூடிய பூவை பற்றியும் நான் விளக்கம் சொல்வேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இடப்பட்ட கேப்பில் ஆயுத பூஜைக்கு ஏன் வந்து அவர் வாழ்த்து சொன்னார், அதுக்கு முன்னாடி நடந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்துக்கள் சொல்லலை, இதெல்லாம் தேவையா? இப்படிப்பட்ட தற்குறிகளும் இதே தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்கிறது வருந்தத்தக்கது. மக்களை திசை திருப்பக்கூடிய எந்த வேலையும் நம்ம என்றைக்குமே செஞ்சது கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். சில இடங்களில் இது நம்மளுடைய பார்வை, நம்முடைய கருத்து அப்படிங்கிறதையும் என்றைக்கும் பிரசாத் சிக்னேச்சர் சொல்ல தயங்கினது இல்லை. அந்த வகையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த மாநாட்டில் கொள்கை விளக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய அஜெண்டா மட்டும்தான் விஜய் எடுத்திருக்கார். அதோடு சேர்த்து ராகுல் காந்தி வருவாரா, பவன் கல்யாண் வருவாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ரங்கசாமியோடு புதுவையில் அவருக்கு ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஏன் ஈவன் சீமானுக்கு கூட அழைப்பு போயிருக்கலாம், திமுகவுக்கும் அழைப்பு போயிருக்கலாம். இப்படி ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னா வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் இந்த தமிழக வெற்றிக்கழகத்தில் வந்தும் ஐக்கியமாகிறதுக்கு ஏகப்பட்ட பெட்டிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. இந்த பெட்டிஷனெல்லாம் கலைஞ்செடுத்து இவங்க எதுக்காக நம்ம கட்சிக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத அவங்க அதில் பரிசீலனை பண்ணி சில குறிப்பிட்ட நபர்களை பிக் பண்ணி எடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி பத்திரிகையாளர் ஐயநாதனை சூஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கு பிறகு யூடியூபர் ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா சிறந்த மேடை பேச்சாளர் ராஜ்மோகன் அவர்களை. ஸோ இவங்கெல்லாம் வந்து மாணவர்களை ஈர்ப்பதற்கு அடிப்படை அரசியல் பயிலரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நடத்தி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். ஏன்னா மாணவர்களுக்கோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கோ அரசியல்லாம் என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லை.
ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு தனிமனித ஒழுக்கத்தோடு வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு பத்திரிகையாளர் தேவை. இங்கே ஒரு தனிமனித ஒழுக்கத்தில் சிறந்திருக்கக்கூடிய ராஜ்மோகன் மாதிரியான மாணவர்கள்ட்ட நேரடியாக பேசக்கூடிய நபர்கள் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு தேவை. அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து பேசுகிறது இயற்கை. அப்படிப்பட்ட நபர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது மகிழ்ச்சி. ஆனால் ஏன் இந்த பிரின்ஸ் கஜேந்திரபாபு மாதிரியான சிறந்த கல்வியாளர்களை இவங்க பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்வி அப்படிங்கிற ஒன்றை வச்சு பெரிய அளவில் அரசியல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மெல்லாம் படிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இங்கே குரூப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் படிச்சுட்டானே அப்படின்னு நினச்சி கொக்கரிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்போது இங்கே சிறந்த கல்வியாளர்களை தம் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா விஜய்க்கு சிறந்த அரசியல் அப்படிங்கிற அந்த பாதையில் அவரால் பயணிக்க முடியும். நீங்கள் 175 நீளத்துக்கு ஒரு கேட்வாக் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னதான் குண்டர்கள் சூழ விஜய் வந்து அந்த இடத்துல நடந்து போனாலும் சில தற்குறியாக இருக்கக்கூடிய இப்போ ரஜினிக்கு இருக்கிற மாதிரியான தொண்டர்களும் விஜய்க்கு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியை போட்டு அந்த இடத்துல மேலே ஏறி நின்று விஜய் மேலே படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயோட நிலைமை என்ன? இதெல்லாம் யோசித்து பார்த்து இந்த மாதிரியான கேட்வாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் விஜய் தவிர்த்துருவது நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த மாநாடு அமைச்சிருக்கக்கூடிய அந்த பந்தலுடைய ஹைட்டு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த கேட்வாக் அப்படிங்கிறது அன்வான்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இதை விஜய் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. பட் விஜயானந்த் மாதிரியான நபர்கள் இதை எப்படி அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவர் அதை கேட்பாரா அப்படிங்கிறது தெரியாது. விஜயினுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. விஜய்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தாங்க அப்படின்னாலே அதில் மாற்றுக்கருத்தோடு தான் அவர் பயணிப்பார். இந்த மாதிரியான சினிமாக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்கனாலே ஒரு புதுமையை எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்தில் தான் நினைக்கிறத அந்த இடத்துல புகுத்தணும்னு நினைப்பாங்க. நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அவங்க ஹீரோவாக இருந்திருக்காங்க. இந்த கட்டமைப்பை விட்டு இறங்கி அரசியல்வாதி அப்படிங்கிறவன் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு அதில் ஒரு காயினை தேர்ந்தெடுத்து நகற்றவன் தான் சிறந்த அரசியல்வாதி. அது கலைஞர் மாதிரி. கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின்லாம் சிறந்த அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஆட்டுவிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் தான் அரசியல்வாதிகளாக இருக்கணும். ஆனால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையே கட்டுப்படுத்த தெரியாத அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்காங்க. இவர்கள்லாம் திறன் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்த காலமெல்லாம் ஜெயலலிதா கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்திலேயே மறைஞ்சு போச்சு. இன்றைக்கி டிவியை வைத்து இவர்கள் அரசியல் செய்து தனக்கான காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கான டிவி சேனல் ஒன்று ஓப்பன் செய்யப்படுமா? அப்படி ஓப்பன் செய்யணும்னா மத்திய அரசுக்கிட்ட போய் நிற்கணுமே. அப்போ இன்றைக்கி ஆளக்கூடிய மத்திய அரசுக்கிட்ட தமிழக வெற்றிக் கழகம் இணக்கமான ஒரு கூட்டணியை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. இதற்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கைகள் முடிவு செய்யும். கிட்டத்தட்ட அவருடைய பார்வை அப்படிங்கிறது தேசியம் திராவிடம் இதெல்லாத்தையும் கடந்து அவர் ரைட் விங்கா லெஃப்ட் விங்கான்னு கேட்டால் அவர் லெஃப்ட் விங் பக்கம்தான் நிற்கிற மாதிரி தெரியுது. ரைட் விங் நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிறது தெளிவாயிருது. அப்போது நாம் தமிழர் கட்சி மாதிரி அவர் தேசியத்தை ஃபாலோ பண்ண போகிறாரா, இல்லை திராவிட மாடல் மாதிரியான புதிய கொள்கைகளை கொடுக்க போகிறாரா, இல்லை தமிழ்நாட்டுக்கு புதுசாக என்னத்தை கொண்டு வந்து கொடுத்துட முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்ச அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான நபர்கள் ஒரே எலெக்ஷனில் ஆட்சியை பிடிச்சாங்க. ஒரு உண்ணாவிரதம் தான். ஆனால் அந்த உண்ணாவிரதத்தின் மூலியமாக தான் நினச்ச அரசியலில் என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ ஒட்டுமொத்த மீடியாவினுடைய கவனத்தையும் இழுத்து போகக்கூடிய எல்லா இடங்களையும் ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்ரூமுக்கு போனால் கூட அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடிய நிலைங்கிறது இருந்தது. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற தேடுதல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேடுதலுக்கு சொந்தக்காரராக 2026 நடிகர் விஜய் இருக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. 290 கோடி ரூபாய் ஒரு படத்தில் நடித்தா வருமானம் வரும். அத்தனையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து அரசியலுக்குள்ளே வர்றான் அப்படின்னா எத்தனை கார்ப்பரேட்டுகள் இந்த அரசியல் கட்சிக்கு காசு கொடுக்க நிச்சயமாக தயாராக இருக்கும். அந்த கார்ப்பரேட்டுகளுடைய உதவியை விஜய் நாடுவாரா? இப்போ இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் எல்லாமே விஜயினுடைய சொந்த பணம் தானா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் போலீஸார் மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
ஆனால் இதெல்லாம் எப்போ வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் குவஸ்டின் மார்க்கு. இது எல்லாத்தையும் கடந்த தீபாவளி டைம் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் இவங்க இந்த மீட்டிங்கை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரக்கடிச்சிட்டு வரக்கூடாதுங்கிறது அடிப்படை கட்டளையாக புஜியானந்த் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு சொன்னாலும் தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மதித்து எத்தனை பேர் சரக்கடிக்காமல் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொள்கை புரிஞ்சாலே அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு கோட்பாடுகளை ஏற்றுக்கிட்டு அதை செய்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஒரு கொள்கையை புரிஞ்சுக்கிறதுக்கே 10-18 ஆண்டுகள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நீ சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைக்காக வெவ்வேறு கட்சியில் உறுப்பினராக இருந்தவங்க, இந்த மாநாட்டை பார்க்கணும்னு வர்றவங்க, விஜயை பார்க்கணுங்கிறதுக்காகவே வரக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாத வகையில் இங்கே விஜயினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் சரக்கடிக்காமல் வந்து நின்றாங்க அப்படின்னாலே அதுவே இந்த மாநாடு வெற்றி பெற்றதற்கான அறிகுறி தான். ஸோ இங்கே தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் மாநாடால் வெற்றி பெற முடியாது. என்ன தான் நீங்கள் பக்கத்தில் தண்ணி பாட்டில் வச்சுருந்தாலும் பக்கத்திலையே வந்து எல்லா வசதிகளும் மருத்துவமனைகள் 150 மேற்பட்ட மருத்துவர்கள்லாம் வந்து ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திருதுப்புன்னு ஒருத்தனுக்கு நெஞ்சு வலி வருதுன்னா போய் பார்த்துடலாம், எல்லாமே ஓகே. பட் அதற்கான அக்சஸபிலிட்டி அப்படிங்கிறது ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்குது, அது செயல் வடிவத்தில் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். 4 மாநாடு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா விஜயினுடைய ஸ்பீச் 6 ஆரம்பித்து 8 முடிஞ்சிச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே சிறந்த மாநாடாக நிச்சயமாக இருக்கும். 8 மேலே அது கிராஸ் ஆகி போகுது அப்படின்னா நிச்சயமாக மாநாட்டில் சின்ன சின்ன குளறுபடிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். அதை மீடியாக்கள் கண்டிப்பாக பெரிதுபடுத்தி ஊடகங்கள் ஊதித்தள்ளி மாநாட்டு சீர்குலைந்து விட்டதாக பேசப்பட்டுவிடும். குறிப்பாக ஒரே ஒரு சாப்பாடு தான், அதிமுகவினுடைய அந்த சாப்பாட்டு மாநாடு அப்படிங்கு நடந்ததில் சாப்பாடு வச்ச இடமே வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுச்சு. சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி கீழே கொட்டின வரலாறுகள் மாநாட்டில் நடந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போது நீங்கள் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறீங்க, பஸ்ஸில் வந்து இறங்குறீங்க, ஆட்டோவில் வந்து இறங்குறீங்க, நீங்கள் டூ வீலர்லையே நடந்து போய் சைக்கிளில் போய் ஓட்டு போடுறீங்க, அது வித்தின் செகண்டில் நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்டு, அது மீடியாக்கள் அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி. ஆனால் மாநாடு அப்படி கிடையாது. இங்கே ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அந்த மாநாட்டுக்கு பக்கத்தில் நடந்துச்சு அப்படின்னா விஜய் நடத்திய மாநாட்டுக்கு அருகே நடந்த பெரிய விபத்து அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ தீபாவளி டயத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுது. இது விஜய்க்கான மாநாடாக இல்லாமல் தீபாவளியே விஜய்க்கான தீபாவளியாக மாற்றி காட்டினால் உண்மையிலேயே தாவைக்காவினர் ஒரு பெரிய சவாலை தான் எதிர்கொண்டிருக்காங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் தங்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு போகிறது ஈஸி. ஆனால் ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா கொள்கையை சொல்லாமல் வாடா விஜய்க்காக வாடானா எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். அதையும் தாண்டி 300,000 பேர் வர்றாங்க அப்படிங்கும்போது ஆரோக்கியமான விஷயந்தான். ஸோ போலீஸார் கொடுக்கக்கூடிய நெருக்கடி அதெல்லாம் தாண்டி ஒரு வாரம் அந்த இடத்துல போலீஸ்காரங்க தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அது தனக்கான மாநாடாக போலீஸார் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது சைக்கலாஜிக்கலான ரிப்போர்ட்டு. அந்த வகையில் போலீஸார் இப்போ முழுக்க முழுக்க விஜய்க்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், விஜயினுடைய மாநாட்டுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்தல், அங்கே இருக்கக்கூடிய கிணறுகளை மூடக்கூடிய வேலைகள் இது எல்லாமே செய்கிறாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் வருத்தம் தெரிவித்தாலும் அவங்க நிலத்துக்கான காசு அந்த கிணறுகளை மூடுவதற்கான வேலை திருப்பி வந்து அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை, இது எல்லாமே அந்த வி.சாலையை பற்றிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே மாநாடுலாம் இங்கே நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தும் போது கூட இந்த வி.சாலை ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறல. காரணம் என்னென்னா விங்கிறது விஜயினுடைய முதல் லெட்டர் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த முதல் லெட்டரே அவருக்கான வெற்றி கனியை பறித்து தரும். கோயம்புத்தூரில் நடத்தணும்னு நினச்சாங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்திய காவல்துறை 21 கேள்விகளுக்கு சரியான பதிலளித்து இந்த வி.சாலையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பது அப்படிங்கிறது விஜய்க்காக திமுகவே ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் டிக் அடித்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், பவன் கல்யாண் பெரிய அளவில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பவன் கல்யாணையே நேரடியாக தன்னுடைய மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சு துணை முதல்வருடைய ஒரு பெரிய கோபத்துக்கு ஆளாக போகிறாரா விஜய் அப்படின்னு. திமுகவினுடைய வீட்டில் திராவிட கழகத்தினுடைய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய செல்வியக்காவினுடைய கணவர் இறந்து போயிருந்த நிகழ்வுகளும் நடந்தது. அதில் விஜயினுடைய மனைவி நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயங்களும் அதை நேக்கு போக்காக பார்த்து நகட்டக்கூடிய வேலைகளும் திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
ஸோ நடிகர் விக்ரம் ஆகட்டும், அவருடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க டைரக்டாக கலைஞர் குடும்பத்தில் சம்பந்தம் எடுத்திருக்காங்க. இப்படி நடிகர்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது கலைஞருடைய காலகட்டத்திலேருந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த காலம் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வேறு. இது ரெண்டையும் பிரித்து பார்த்து விஜய்க்கான சப்போர்ட்டை டிஎம்கே கொடுக்க போகிறாங்களா, விஜய் தனித்து இயங்க போகிறாரா, இல்லை இந்த 2026 கூட்டணி அமைச்சார் அப்படின்னா அவருக்கான 15% வாக்குகளையாவது அவர் வாங்கிவிட்டால் அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இது எல்லாமே சில சில கணக்குகள் தான். இந்த கணக்குகளை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி விஜய் ஒரே எலெக்ஷனில் ஆட்சியை பிடித்தால் அது ஆச்சரியமே. தமிழ்நாட்டில் அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா டெல்லியில் அங்கே இருக்கிறது மக்கள் கூட்டம்தான், அவங்க இந்தந்த கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்த்தா கூட அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே ஊழலுக்கு எதிரான ஒரு பிரம்மாண்ட அஸ்திரத்தை எடுத்தார். தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படி எடுக்க முடியாது. நீங்கள் என்னதான் கொள்கை கோட்பாடுன்னு சொன்னால் கூட இது முன்னேறிய மாநிலம். இந்த முன்னேறிய மாநிலத்தில் போய் நீ புதிய கொள்கையை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கொள்கை தான் ஏற்கனவே இருக்கேன்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. இதுதான திராவிட கொள்கை, இதுதான தேசிய கொள்கை, இதுதான வந்து சனாதனம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு புதியதொரு கொள்கையை கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப பெரிய அளவில் சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதனால தான் விஜய் அதில் ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கொள்கைகளை புத்தகமாக அச்சடித்து வெளியிட போகிறார். ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அங்கே வந்து ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் கூட இங்கே சாதிய கட்டமைப்புங்கிறது அடிப்படை தத்துவமாக இருக்குது. இந்த அடிப்படை தத்துவத்தை உடச்சி விஜயால் ஒரே எலெக்ஷனில் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டால் அது 100 மில்லியன் குவஸ்டின் மார்க். ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் சொல்லிக்கொள்கிறது. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது, மக்கள் நல்லா இருந்தால் நமக்கும் மகிழ்ச்சி தானே. அப்படி ஒரு மாற்றத்தை விஜய் விரும்பினால் அதை நிச்சயமாக மக்களின் சார்பாகவும் ஓட்டு போடக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியாக நானும் விஜயை ஆதரிக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.